Hi friends, welcome back to Rimila's Views. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு vlog தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு டே அண்ட் மை லைஃப் vlog தான் பார்க்க போறோம். இன்னைய நாள் நான் என்னென்ன பண்றேன்னு சொல்லி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்னிங் 5:30 ஆகுதுங்க. இப்போ வந்து கொஞ்சம் குளிரா இருக்கிறதால 5:30 தான் எழுந்திருக்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப குளிர்ல அசதியா நல்லா தூங்கிடுறேன். 5:30 எழுந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து தொழுதுட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். இன்னைக்கு நான் சாப்பாடு வடிச்சுட்டேன். நெக்ஸ்டா வந்து கார குழம்பு வச்சு கொடுக்கலாம். அந்த கத்திரிக்காய் வெண்டைக்காயெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் போட்டுட்டு காரக்குழம்பு வச்சுலாம் சொல்லி இப்போ செஞ்சிட்ருக்கேன். நான் எப்படி வைப்பேன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிப்பேன். நல்லெண்ணெயில் கடுகு, வெந்தயம், அப்புறம் சீரகத்தை போட்டுட்டு பூண்டு, பச்சை மிளகாயெல்லாம் போட்டுப்பேன். சின்ன வெங்காயம் இருந்தால் இல்லைன்னா பெரிய வெங்காயம் இருந்தால் எது இருந்தாலும் போட்டு நல்லா வந்து வதக்கிப்பேன். இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயும் சேர்த்துப்பேன். இதையெல்லாம் நல்லா வந்து எண்ணெயில் வதங்கட்டும். நெக்ஸ்ட்டாக நான் 2 வெங்காயம், ஒரு நல்ல பழமான தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அப்போ அரை மூடிக்கும் கம்மியாக கொஞ்சம் தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இது கூட நான் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸு புளியையும் கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் ஒரு 1/4 ஸ்பூன் மாதிரி மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்ப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் தீந்துடுச்சு, அதனால் நான் மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டிருக்கிறது எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சு. இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காவையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனியாக வெண்டைக்காவை லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம். நான் இப்போயே சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காவை நல்லாவே வதக்கி விடுங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே உப்பையும் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதுக்கு தகுந்த அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிட வேண்டியதுதான். பசங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து குழிப்பணியாரம் செஞ்சுருந்தேன், அதை சாப்பிட்டு அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தாங்க நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க முடியும். அவங்க போனதுக்கப்புறம் ஒரு கப் காஃபியோ ஏதாவது குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மீதி இருக்க வேலையை அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். பசங்க ஸ்கூல் கிளம்பினதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் செஞ்சுட்டு அடுப்படையெல்லாம் க்ளீனாக கழுவி விட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுடுவேன். நான் வந்து மத்தியானத்துக்கு சேர்த்தே சமைச்சிடுவேன். மத்தியானம் ஒரு தடவை சமைக்க மாட்டேன். இதோட நம்ம நைட்டுக்கு தான் எதாவது சமைக்கணும். ஈவினிங் வந்து எதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும் அவ்வளோதான். இப்போ வந்து துணி துவைக்கிற வேலை, இதை மிஷினில் போடுற மாதிரி தான் எல்லாத்தையும் முடிச்சுடுவேன். காலையில் எழுந்திருக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போயே நான் அரிசி உளுந்தான் ஊற போட்டுட்டேன். வெள்ளை உளுந்து தானே நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கோ இல்லை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். அதுக்கு தான் இப்போ நான் ஊற வச்சுட்ருக்கேன். பசங்களுக்கு காரக்குழம்பும் ஆம்லேட்டும் போட்டு கொடுத்தாச்சு. எங்களுக்கு வந்து சரி கொஞ்சம் ஓண்டு வந்து அவரைக்காய் இருந்துச்சு, சரி அந்த பொரியல் செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லி அவரைக்காய் பொரியல் செஞ்சாச்சு. மதியான வேலை முடிஞ்சிடுச்சு. மதியானம் வந்து தூங்க மாட்டேன். எதாவது வந்து இந்த ஃபோனில் எடிட் பண்ணுற வேலை எதாவது இருந்தால் அது பண்ணிகிட்டு இருப்பேன். வேறு எதாவது வேலை இருந்தால் அதை பார்த்துட்டு இருப்பேன். ஈவினிங் வந்து 4:00 பசங்க வந்துடுவாங்க. சரி பசங்களுக்கு வந்து எதாவது ஸ்நாக்ஸ் இனிமே சொல்லிட்டு அந்த வேலையில் போடுவேன். பசங்க வர டைம் ஆகிடுச்சு. 4:30 பசங்க வந்துடுவாங்க. சரி பசங்க வந்தோடனே எதாவது பசிக்கும், எதாவது ஸ்நாக்ஸ் இனிமே சொல்லி காலிஃப்ளவர் வெறுத்துச்சு, காலிஃப்ளவர் பகடா போட்டுடலான்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடலை மாவு கொஞ்சம் கூட இல்லைங்க. கடலை மாவு இல்லாமல் எப்படி போகிறது கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி கொஞ்சோண்டு மைதா இருந்துச்சு, அதுவையும் சேர்த்துட்டு அரிசி மாவையும் சேர்த்து பகடா போட்டுடலான்னு சொல்லி அதை சேர்த்து போட்டுட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கடலை மாவு சேர்க்காமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேலை முடிஞ்சிடுச்சு. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அவங்க ஹோம்ஒர்க்லாம் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. பசங்க கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து அவங்களுக்கு ஏதோ டவுட்டாக இருந்தால் அதை கிளியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். மணியும் வந்து 8:00 ஆகிடுச்சு. சரி நெக்ஸ்ட்டாக வந்து டின்னர் வேலை தான் பார்க்கணும். நைட்டுக்கு வந்து டின்னருக்கு வந்து சப்பாத்தி போட்டுடலான்னு சொல்லி மாவெல்லாம் வந்து ஒரு 5:00 மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டேன். பசங்க ஸ்கூலிட்டு வந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கையோட மாவும் பிசைஞ்சு வச்சுட்டேன். ஒரு 8:00 8:30 நம்ம சப்பாத்தி போட்டால் நல்லாயிருக்கும், அதனால் வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இதுக்கு வந்து வெறும் வந்து மாவு சேர்த்து அது கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துப்பேன். எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டா நல்லாவே தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுப்பேன்.
இதுக்கு வந்த சைடிஷாக வந்து சிக்கனை இருந்து சிக்கன் கிரேவி மாதிரி செஞ்சிடலாம், அதாவது திக் கிரேவி மாதிரி செஞ்சிடலாம்னு சொல்லி அதையும் செஞ்சுட்டேன். ஏற்கனவே நம்ம ஒரு சிக்கன் குழம்பு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டு இருந்தேன், அதோட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் வந்து திக்காக கிரேவி மாதிரி இருக்கும், அதனால் இன்றைக்கி அதை செஞ்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வ்ளாக் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.